இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் பட்டாடையன் அரசி, ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ், நார்த் போக் ரோட், டி நகர். இது எல்லாத்துக்கும் மேல ப்ரோமோ கோடான தீபாவளி 2021 அப்படிங்கிற கோட 7092111150 நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பு தள்ளுபடி காத்துக்கிட்டு இருக்கு. கடையோடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ்நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கேள்வி கண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு கல்வியாளர் திரு முருகையன் பக்கிரிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாம் தேடிய கல்வி அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கியிருக்காரு. அதற்கு வந்து நிறைய விமர்சனங்களும் எதிர்ப்பு கருத்துகளும் அதிகமா வந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறைய 19 மாதங்களாக நமக்கு தெரியும், கொரோனா பெருநோய் தொற்று காரணமாக பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டு எல்லா வாழ்க்கையே ஸ்தம்பித்து விட்டது என்று சொல்கிற அளவிற்கு எல்லா துறைகளையுமே முடங்கி போய்விட்டன. நமக்கு மட்டும் உலகமெங்கும் அப்படிதான் அந்த சூழ்நிலை தான் நிலவியது. அந்த நேரத்தில் பள்ளிக்கூடங்களை ஒரு 19 மாத காலமாக இப்போ முன்னாள் அரசு ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் பொது முடக்கத்தின் காரணமாக மூடினாங்க திறந்தாங்க திரும்ப கொரோனா வந்தால் மூடினாங்க, இப்படியே போன 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. தேர்வே இல்லாமல் கூட போய்விட்டது. பள்ளிக்கூடத்தை 9-12 வகுப்பு வரைக்கும் அந்த கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திறந்தாச்சு. இப்போ 1ஆம் தேதி 1ஆவது வகுப்பிலிருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் திறப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு திறந்த பொழுது மிக மகிழ்ச்சியாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்கிறார்கள் என்றாலும் கூட ஏறத்தாழ 120 பேர் அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை தெரிவித்தார்கள். 120,000 குழந்தைகள் இடைநிற்றல், அதாவது பள்ளியை விட்டு நின்றிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து, என்ன காரணம்னா பெற்றோர்களுடைய தொழில் வாய்ப்புகள் குறைந்து விட்டன, வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது, சில பேர் இடம் மாறி சென்றிருக்கிறார்கள், நிறைய பேர் கொரோனா நோய் தொற்று காலத்துல இங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள், இடமாற்றம் மைக்ரேஷன் ஆயிருக்காங்க. ஆகையினால நிறைய குழந்தைகள், அதிலேயும் குறிப்பாக இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் பாலியல் சீண்டர்கள், பாலியல் துன்புறுத்தல்களுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள். இன்னும் பெண் குழந்தைகள் திருமணம் கூட நடைபெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆகவே அப்படிப்பட்ட குழந்தைகள்ல ஏறத்தால 120,000 பேரை கண்டறிந்து மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்று மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த போது மிகுக்க ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படிப்பு என்பதை விட இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று போயிட்டாங்க பாருங்க குழந்தைங்க, அது பெண் குழந்தைங்க குறிப்பாக, அவர்களை கண்டுபிடித்து திருப்பி பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து சேர்க்கணுங்கிறதுல தான் எங்களை போன்ற கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக 200 கோடி ரூபாய் தமிழ்நாடு தன்னுடைய சொந்த பங்களிப்பு, இதுல ஒன்றிய அரசு இதுல வல்ல எந்த சமூக வாரியங்களும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ், தன்னார்வ சமூக அமைப்புகள் இல்லை, மாநிலம் மட்டுமே 200 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திட்டத்தை, இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது கிட்டத்தட்ட இதற்கு வந்து இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, கிட்டத்தட்ட 24,000 தொடக்க பள்ளிகள் இருக்கின்றன, 7,000 நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றன, ஏறத்தால 31,000 பள்ளிகள், அதுல பாத்தீங்கன்னா 34,000 குழந்தைகள் இவர்களுக்கு தன் ஆர்வலர்களாக ஏறத்தால ஒரு கிட்டத்தட்ட 2,70,000 பேர் இதுக்கு தன்னாளர்கள் தேவைப்படுகிறார்கள்.
இப்ப நேற்று பாத்தீங்கன்னா 18,557 பெண்கள், 67,961 ஆண்கள், 32 திருநங்கையர்கள், மாற்றுப்பாலினத்தவர்கள் சேர்த்து 86,550 பேர் இப்ப பதிவு செய்திருக்கிறார்கள் தன்னார்வலாக வருவதற்கு. அப்படி அவர்களை கொண்டு இந்த 2,20,000 பேருக்கும் ஒரு 2 வாரம்தான் முதல்ல ஒரு வெள்ளோட்டம், ஒரு ட்ரையல் மெத்தடா நடத்த போறாங்க 12 மாவட்டங்கள்ல. இந்த 12 மாவட்டத்திலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது சாதாரண மாவட்டம், டெல்டா மாவட்டம், வறண்ட மாவட்டம் என்று ஒரு 12 மாவட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தன்னார்வலர்களை பதிவு செய்வதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் வந்து ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. இப்ப மரக்காணத்துல முதலியார் குப்பத்துல நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து போகும், இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு போகும் இந்த திட்டம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கேள்வியைத்தான் நான் முத முதல்ல இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்த அந்த நாளில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் நானும் நம்முடைய மேனாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் ஐயா அவர்களும் இன்னொருத்தர் இவங்கெல்லாம் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்திலே இதே விவாதத்திலே பங்கெடுத்து கொண்டோம். கல்வி அமைச்சர் அவர்களும் விவாதத்திற்காக அந்த அரங்கத்திற்கு வரவில்லை என்று சொன்னாலும் அவர் தான் எடுத்த உடனே அந்த அரங்க விவாதத்தில் பேசினாங்க. அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, இது இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது ரொம்ப அழகா அந்த ஆங்கர் இது உங்களை மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்க முடியும் எல்லாமே அவர் பதில் சொன்னாங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் என்கிற திட்டம் வந்து அதாவது சொசைட்டியில நீ என்ன எடுத்துக்கிட்டியோ அதை நீ சொசைட்டி கொடு. நீ படிச்சிருக்கிற படித்த மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருப்பாங்க. அந்த பகுதிக்கே சென்று சமூக கூடங்கள்ல, அரசினுடைய பள்ளிக்கூடங்கள்ல இதே SOP முறைகள்லாம் பின்பற்றி இந்த பள்ளிக்கூடத்துல என்னென்ன ஆபரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, சானிடைசர் போட்டுக்கணும், முகக்கவசம் போட்டுக்கணும், தனி மனித இடைவெளி இருக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். பண்ணிக்கொண்டு 2 மணி நேரம், 5 to 7 இதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தமிழ் ஆங்கிலம் கணிதம் போன்ற பாடங்களில் உள்ள அந்த இடைவெளியை குறைக்குமாறு அதை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக 200 கோடி, அதற்காக ஊக்கத்தொகையாக 1,000 ரூபாய் அந்த தன்னார்வலர்களுக்கு தரப்படும் என்றிருக்கிறார்கள். அந்த தன்ன ஆர்வலர்களுக்கு அதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு சான்றிதழும், தேசிய அளவில் ஒரு சமூக சேவை தர சான்றிதழும் தரப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இல்ல சந்தேகம்னு சொல்ல முடியாது. இப்போ தன்னார்வலர்கள் நீங்க சொல்றது கரெக்ட் தான். தன்னார்வலர்கள் பேரை வச்சுட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து RSS வந்து ஊடுருவதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுலயும் வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். புதிய கல்விக் கொள்கை 2020 வருகிற போதே நான் அதை கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். அந்த 66 பக்கங்களையும் நான் படித்திருக்கிறேன். அதில் ஒரு கொள்கை கூட ஒரு ஏழைக்கு, ஒரு கல்வியிலே புறம் தள்ளப்பட்டவனுக்கு, ஒதுக்கப்பட்டவனுக்கு, பெண்களுக்கு, கிராமப்புறங்களுக்கு சலுகையாக அது அமையவில்லை. அது இன்னும் சொல்ல போனால் நீதி கட்சி 1920 வந்து என்னென்னலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறதோ அதற்கு எதிர்ப்பாகத்தான் அந்த புதிய கல்விக் கொள்கை அமைந்திருக்கிறது. அதுல ரொம்ப அழகா சொல்றாங்க, நான் இதை தான் அங்க கேட்டேன், இதுக்கு கல்வி அமைச்சர் பதில் சொன்னாரு. எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த திட்டம் கொண்டு வந்ததுல நவம்பர் மாதம் வந்து 1st இருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த திட்டம் எதற்கு? ஏன்னா கொரோனா போன்ற பேரிடர் காலங்கள்ல வந்துட்டு இது வந்து இந்த திட்டத்தை கொண்டு வராம, ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டத்துல கொண்டு வந்திருந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்ல. தன்னார்வலர்கள்னு நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க, அவங்க வந்து அதே மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கான காரணம் என்ன? நல்லா கவனிங்க. ஏறத்தாழ இந்த கொரோனா மார்ச் மாதம் வந்த காலத்திலிருந்து நாங்க திரும்ப திரும்ப அப்ப அரசாங்கம் இவங்க 5 மாசம் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க திரும்ப திரும்ப சொன்னது இல்ல, அவங்க அவங்க ஆட்சியில வந்துட்டு இந்த கொரோனா வந்து முதல் அலைய வந்தது. அந்த கொரோனா வந்து என்னன்னே தெரியாம ரொம்ப உச்சத்துல இருந்தது. இவங்க ஆட்சியில வந்து அது கொஞ்சம் கம்மியா இருந்தது. 2nd அலையில கம்மியாகல, வரும்போது பொறுப்பேற்கிற போது நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்கள்ல வந்து அது கம்மியாயிடுச்சு. அப்ப கூட இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அப்ப ஒரு
இல்லை நான் குறிப்பிடுவதே நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொன்னேன், அப்போலேருந்தே சொன்னோம் இந்த திட்டத்தை கொண்டு வாங்க, ஆசிரியர்களை அந்தந்த பகுதிக்கு சென்று சமூக இடையில கோயிலில் பள்ளிக்கூடத்தில் வச்சு இருபது பிள்ளைங்களை தனி மனிதர்கள் நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம், நடக்கவில்லை. அதற்கு பிறகு இவர்கள் வந்தார்கள். அந்த கோரிக்கை அப்படியே தான், அங்கே சொன்ன கோரிக்கை தான். ஆனால் இவங்க வந்த பிறகு என்ன பண்ணாங்க, எடுத்தவுடனே இவங்களுடைய முழு கவனமும் பாருங்க, எந்த செயல்பாட்டையும் இறங்கலை, இதில் இறங்கிருச்சு. இந்த கொரோனாவை ஒரு குறைக்க வேண்டும், கொரோனாவை ஒழிக்க வேண்டும், பொது முடக்கத்தை தளர்த்த வேண்டும் என்பதிலே போனாங்க. போன பிறகு இப்போ கொரோனா நோய் தொற்று கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, இப்போ பள்ளிக்கூடம் தொடங்க போகிறார்கள். பள்ளிக்கூடம் தொடங்கும் போது இந்த திட்டம் தேவைதானா என்று கேட்கிற கேள்வியைத்தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நாங்களும் அதான் சொல்கிறோம், இந்த அரசு வந்து 5 மாதம் ஆச்சு, பள்ளிக்கூடம் திறக்க போறாங்களே, இப்ப திட்டம் எதற்கு என்று சொன்னால் நீங்க ஒன்று புரிஞ்சுங்க, எந்த காலத்திலிருந்து நோய் தொற்று என்பதை ஒரு சின்ன சின்ன ஒரு ஆய்வு செய்து பாருங்க, கொஞ்சம் ஆய்வு நோக்கத்தோடு சிந்திச்சு பாருங்க. பிளேக் காலம் வந்ததுலேருந்து, காலரா வந்த காலத்திலிருந்து, டெங்கு வந்த காலத்திலிருந்து, இன்னும் என்னென்னமோ கொள்ளை நோய் வந்த காலத்திலிருந்து, ஒரு காலத்திற்கும் ஒரு நோய். இப்ப பாருங்க, டெங்கு கொரோனாங்க, கொரோனா பிளஸ் டெல்டா பிளஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். ஆகவே இன்றைக்கு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட திரும்ப இது என்னைக்கு வரப்போகுது, இந்த நோய் இதோடு நின்றுடுமா, இந்த 3வது அலை வருமா வராதா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில இது ஒரு நிரந்தர திட்டம் என்று இவர்கள் அறிவிக்கவில்லை. 6 மாதத்திற்கு தான் 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. இந்த இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வந்த இந்த திட்டம், இந்த திட்டத்தில் செலவழிக்கப்படும் தொகை மக்களுடைய வரிப்பணம், அதனுடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் நாங்கள் கணக்கு சொல்றதுக்கு காத்திருக்க தயாராக இருக்கிறோம். 100,000 பேரை இந்த வருஷம் அரசு பள்ளிகளுக்கு வரவழைத்தாக வேண்டும். விட்டு போன இடைநின்ற வீட்டிலே இருக்கிற குழந்தைகளை உள்ளே அழைத்து வர வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். அதோடு மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும். அண்டர்லைன் பண்ணீங்க அதை, இதுதான் எனக்கு வேணும், அது படிக்குதோ இல்லையோ முதல் குழந்தை அப்படின்னு. நேற்று முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்கார் பாருங்க, அறிக்கை எடுத்து படிங்க, முதல் வரி பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு வர செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி கேட்டோம், ஆர்எஸ்எஸ் வந்துராதா, கரெக்டான கேள்வி, வந்துராதா? இப்ப அந்த அவங்களுடைய ஐடியாலஜி இங்க சொல்ல மாட்டாங்களா? அன்னைக்கு சொன்ன மாதிரியே வர்றீங்களா? அப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதைத்தான் எங்களுடைய கேள்வியும் கூட. தன்னார்வலர்கள் என்ற பேர்ல வந்து அந்தந்த பகுதியில இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அப்படி இருக்கிறப்ப வந்து மத ரீதியான கருத்துக்களை வந்து குழந்தைகிட்ட போய் சேராதுன்னு என்ன நிச்சயமா இருக்கு? அதுக்கு தாங்க சொல்றாங்க, நம்ம பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. இதுக்கு நீங்க அந்த பேட்டியெல்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. முதலமைச்சராக இருந்தாலும் கல்வி அமைச்சராக இருந்தாலும் அவனை வந்து இட்டு கட்டி சப்பை கட்டி பேசவில்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆசிரியருடைய பின்புலம், கல்வி தகுதி, சொல்லிக் கொடுப்பதில் உள்ள ஆர்வம், இவங்களுடைய அரசியல் பின்னணி, இதையெல்லாம் மாநில அளவுல அல்ல, மாவட்ட அளவுல அல்ல, ஒன்றிய அளவுல அல்ல, உள்ளாட்சி அளவில் இல்ல, பள்ளிக்கூட அளவில் கூட ஒரு குழு நியமிக்க போகிறார்கள். ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர், ஒரு பெற்றோர், ஒரு உள்ளாட்சி உறுப்பினர், இவங்கத்தான் இவங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. தேர்ந்தெடுக்கிற போது இவர்களுடைய பின்புலம் ஆராயப்படும். நீங்க ஏதாவது பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லிடாத, நாங்க சொல்றத நீ சொல்லணுங்கிறதுக்காகத்தான் மாநில கல்வியல் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஒரு கையேடு தயாரிக்கிறாங்க. அந்த கையேட்டினுடைய அடிப்படையில தான் அந்த டீச்சிங் போகுது. டீச்சிங்னா மீர்லி ரெப்பீட்டட் டீச்சிங் இல்ல, அங்க சொல்லி கொடுத்துருக்கிற கணக்கு மாதிரி அங்க கொடுக்குற மாதிரி இல்ல. இந்த 5 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு மன உளைச்சலும் சோர்வும் ஏற்படாத வகையில் ஆடல் பாடல் கதை சொல்லல் பொம்மலாட்டம் போன்ற முறையிலே ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை அந்த குழந்தைகளுக்கு திணித்து விடாமல் உண்மையிலேயே கற்பித்தலில் மட்டும் ஆர்வம் உடையவர்களாக அவர்களை தேர்ந்தெடுப்பதிலே மிகப்பெரிய கவனம் செலுத்துவார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் டீச் பண்ணுகிற போது கற்பிக்கிற போது பள்ளியிலே இருக்கிற மேலாண்மை குழு என்கிற தலைமை ஆசிரியரும் ஆசிரியரும் பெற்றோர்களும் உள்ளாட்சி உறுப்பினர்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அங்க அப்படி சொல்லலாத, அங்க சொல்லுகிற போது அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் யாருடைய பின்புலமாக இருக்கும், அவங்க பின்புலம் உள்ள வந்துருவாங்கன்னு பார்த்தோம். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்புலம் உள்ள வந்துடுறாரான்னு கேட்கறதுக்கான ஒரு கேள்வி இருக்கு. நான் அதை தான் சொல்றேன், எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளி அளவிலே ஆசிரியர், தலைமை ஆசிரியர், உள்ளாட்சி உறுப்பினர், பெற்றோர்,
பெற்றோர் எப்படி இருப்பாரு, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருப்பாரு. ஆகவே ஐடியாலஜி இங்கு வராது. விடுபட்டு போன குழந்தைகளை திருப்பி கொண்டு வர போறோம். எங்களுடைய பயம் ஐயாவுடைய பயம்லாம் அப்படி ஆர்எஸ்எஸ் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான். அதற்காக முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களும் சிறந்த உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நிரந்தரம் அல்ல. இன்னொன்று சொல்லியிருக்காருங்க, நேத்து நல்லா கவனிங்க, நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அடிச்சார். ஒரே அடி ஏற்க மாட்டோம். அதுல உள்ளது இது இல்லை, அது மத்திய அரசினுடைய கொள்கை, இது மாநில அரசினுடைய திட்டம். எங்களுடைய திட்டம் வந்து கல்வி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும், அவ்வளவுதான். அந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். இன்னொன்னு சொன்னாருங்க, வரவேற்கத்தக்க இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. மாநிலத்திற்கென்று ஒரு தனி கல்விக் கொள்கையை வகுக்க போறோம். அந்த மாநிலத்திற்கென்று ஒரு தனி கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக ஒரு வல்லுநர் குழு, நல்ல கல்வியாளர்களை கொண்ட வல்லுநர் குழுவை நியமிக்கப் போகிறோம் என்றெல்லாம் நேற்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது விட்டு போன பள்ளிக்கூட குழந்தைகளை கொண்டு வருவதும், இடைவெளி ஏற்பட்டு விட்ட அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதும், அதையும் இன்ட்ரெஸ்டிங்கா செயல்வழி கற்றல், இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி செயல்வழியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் தான் இங்கே வற்புறுத்திருக்கிறார். நான் இந்த நேரத்துல நானா சொல்றேங்க, கீபாவில 99.8% உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு படித்தவர்கள். யாரு கொண்டு வந்தா? ஒரே அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ. எப்படி முடிஞ்சது? அங்க யாரு மக்கள்? நம்ம உடனே சொல்லுவோம், இவெல்லாம் அப்பா படிக்காதவன், அம்மா படிக்காதவங்க, முதல் தலைமுறை கற்றல், உங்க படிப்பு வராதுன்னு. அங்க யாருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க? எல்லாம் விறகு வெட்டி பிழைக்கிறவங்க. காட்டுல விறகு வெட்டி பிழைக்கிற மக்கள் தான் அங்க அதிகம். அந்த குழந்தைகளுக்கு 99.8% லிட்ரேட் ஆகினார்னா, அதைத்தான் சொன்னார், சொசைட்டியில படிக்காதவங்க படிங்க, படிச்சவங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுங்க. இதைத்தான் இங்க சொல்றாரு. இதே வேர்டிங்ஸ் சொன்னாருங்க மாண்புமிக்க சொசைட்டில, நீ எடுத்துக்கிட்டத நீ குடு. இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் பதிவு செய்திருக்காங்கங்க. இந்த 1.2 லட்சம் ஆர்வலர்கள் வரணும்னு சொல்லுகிற போது இன்றைக்கு கிட்டத்தட்ட 66,000 பேருன்னு சொன்னிருக்கிறார். அத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கிறார்களே, அவர்கள்லாம் யாரு? இவங்க தானே, இவங்க தானே பதிவு பண்ணியிருக்காங்க. 86,590 பேரு. ஆகவே இந்த திட்டம் சரியான திட்டம்தான். ஆனால் இப்போ நான் சொல்றேன், மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய பிரதிபலிப்பாக இது இருக்குமே ஆனால், இதே கல்வியாளர்னா வன்மையாக கடுமையாக எதிர்ப்பேன், நிச்சயமாக எதிர்ப்பேன். இது அந்த திட்டம் இல்லை என்பதனாலே வரவேற்கிறேன். இதற்கான விளக்கங்களை முதல்வரே கொடுத்திருக்காரு, கல்வி அமைச்சர் கொடுத்து. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டோம் அன்னைக்கு, நேற்று அறிக்கை வருது. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்னைக்கு எப்படின்னா, ஒரு குழந்தைய கூப்பிட்டுங்க, ஒரு குழந்தை, இதுதான் எனக்கு வேணும். ஒரு குழந்தை வந்து முதலமைச்சருக்கு போன் பண்ணுது, நீங்க பாத்துருப்பீங்க. போன் பண்ணி, ஐயா நாங்க வீட்டுல இருக்க முடியல, படிக்க முடியல, ஆன்லைன் எஜுகேஷன்லாம் முடியல, பள்ளிக்கூடம் எப்ப திறப்பீங்கன்னு கேக்குறது. அவர் பள்ளிக்கூடம் திறப்பு அறிவிப்பு வந்த பிறகு அந்த குழந்தைக்கு இவரு போன் பண்றாரு, எங்கேயாவது உண்டா முதலமைச்சர் போன் பண்றாரு, மகிழ்ச்சியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பள்ளி திறப்பு பற்றி ஒரு கலந்தாய்வு கூட்டம் நம்முடைய மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த பொழுது, கல்வி அமைச்சர் அவர்கள், ஒரு அரசு பள்ளி ஒரு பொண்ணு வருது, அங்க ஒரு மாணவி வருகிறார், அமைச்சருக்கு வணக்கம் சொல்றாங்க. நான் பல பேர், நான் கிட்டத்தட்ட 38 வருஷம் 40 வருஷம் கல்வித்துறையில பணியாற்றிருக்கேன். நான் வணக்கம்னு சொன்னா எனக்கு மேலதிகாரி அப்படி இப்படின்னு தலையாட்டுவார். ஆனா கல்வி அமைச்சர் உடனே அந்த மாணவிக்கு வணக்கம் தெரிவித்து மகிழ்ச்சியோடு அந்த பெண்ணை வரவேற்ற அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கிற போது, இன்றைக்கு இவர்கள் மக்கள் அரசு என்பதை போல மக்களோடு அணுகுகிறார்கள். இன்னைக்கு கேட்கலாம், இன்னைக்கு வந்து இதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, நம்ம சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நானும் ஐயா பெரியார் அவருடைய வாரிசு, அந்த அவருடைய அவரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஐயா வீரமணியும் மதிப்பு மிக்கவன் தான். எல்லோரும் இந்த நோக்கம் சரியானது தான். ஏன்னா பூல விஷம் தடமே வந்துடக்கூடாதுதான், நிச்சயமாக அது வராது என்று முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். நான் ஏற்றுக்கொண்டு இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் சிறப்பாக செயல்படும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு தமிழ் நேரம் சார்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தீர 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 தோம் தனானா, தீர 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 தோம் தனானா. மகாலட்சுமி சில்க்ஸ், நார்த் போக் ரோடு, டி நகர்.